ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ் போயிருந்தாங்க. அதனால் பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் தனியாக வீடியோ போட முடியல. இப்போ தான் வந்தாங்க அந்த நாட்டுக்கு, அதாவது யூஎஸ்க்கு போனதுலேருந்தே வந்து அங்கே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது கிளைமேட்டு, அப்புறம் சீனியர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, நம்ம போடலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இதை தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் போடுறேன், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அவங்க போன இடம் பார்த்திங்கன்னா வர்ஜீனியா, ஹர்ண்டன் சிட்டிக்கு போயிருந்தாங்க. வர்ஜீனியாவிலேருந்து நயாகரா ஃபால்ஸ்க்கும் போய் பார்த்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஏன்னா பிகாஸ் வந்து அவங்க எப்படி போனாங்கன்னு போட்டிருக்கேன். காரில் தான் போனாங்க. ரெண்டு வழி இருக்கா ஆக்சுவலி வந்து வர்ஜீனியாவிலேருந்து நயாகரா ஃபால்ஸ் போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்கான். ஒன்று வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் வே, இன்னொன்று வந்து பிட்ஸ்பர்க் வழியாக போகலாம். இவங்க வந்து பிட்ஸ்பர்க் வழியாக போயிருக்காங்க, அதாவது ஹர்ண்டன்லேருந்து வர்ஜீனியா போகிறது, ஐ மீன் வர்ஜீனியாவிலேருந்து நயாகரா ஃபால்ஸ்க்கு வந்து பிட்ஸ்பர்க் வழியாக போயிருக்காங்க. அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 hours ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு, 7 to 8 hours ஆயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வர்ஜீனியாவிலேருந்து பிட்ஸ்பர்க்கில் ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நயாகரா ஃபால்ஸ் போயிருக்காங்க. பிட்ஸ்பர்க்கில் இறங்கி அங்கே கொஞ்சம் இடங்களை பார்த்துட்டு பிறகு நயாகரா ஃபால்ஸ் போயிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து போகிற வழி ஹைவேஸில் போயிருக்காங்க. ஸோ ஹைவேஸ்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கு, அந்த போகிற இதுவே எதுவுமே தெரியலையா. சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான். அவர் போன சீசன் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மந்த் வந்து ஆட்டம் சீசன். அந்த சீசனில் வந்து நல்லா மரங்களோட அந்த கலர்ஸ்லாம் வந்து நல்லா மாறி இருக்கு. ஜப்பானில் எப்படி ஆட்டம் சீசனில் வந்து செரி பிளாசம் வரும், அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து நல்லா அந்த மரங்களோட கலர்ஸ்லாம் மாறி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கான். அவர் சொல்லும் போதே வந்து எங்களுக்கும் எனக்கும் பசங்களை தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து நானும் போகணுன்னா வந்து இன்னும் கூட நிறைய வீடியோஸ் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து அவங்க போயிட்டுருக்க வழி ஹைவேஸில் தான் போனாங்க போல இருக்கு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிட்ஸ்பர்க்கில் போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போது சிட்டி உள்ளே வந்துட்டாங்க பிட்ஸ்பர்க் உள்ளர. அவர் சொன்னது வச்சு பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேர் யாருமே வெளியில் பார்க்க முடியலையா, நிறைய கார்ஸ் தான் வந்து இருந்திருக்கு, மனுஷ ஆளுங்க வந்து அந்தளவுக்கு யாரையும் பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார். பட் எப்படின்னு தெரியல, அங்கே இருக்கவங்க யாராவது இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து பிட்ஸ்பர்க் அந்த பிளேஸ்க்கு வந்து போனது. இது வந்து ஃபோர்ட் டுக்கென், ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரியல. இந்த ஃபோர்ட் வந்து பிட்ஸ்பர்க்கில் வந்து இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்ச் காலனி இருந்த இடமா. பிரிட்டிஷ் ரூல் பண்ண டைமில் ஃப்ரெஞ்ச் காலனியை டிஃபீட் பண்ணிவிட்டு இதை ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சாம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 8 to 9 degrees இருந்திருக்கு போல இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஃபோர்ட் பக்கத்தில் வந்து சைக்கிளிங்கும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சைக்கிளிங்கும் போயிருக்காரு. அந்த டெம்பரேச்சருக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சைக்கிளிங் பண்ணுறதுக்கு. டூரிஸ்ட் கைட்டும் வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனால் நான் வந்து நல்லா வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பிட்ஸ்பர்க்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஹெய்ன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. நம்ம டொமேட்டோ கெச்சப்லாம் இருக்குங்களா, அந்த கம்பெனி வந்து இருக்கான். அந்த காலத்தில் வந்து ஹெய்ன்ஸ்ன்றவர் வந்து அவங்க அம்மாவுடைய ரெசிபி, அதாவது ஹார்ஷூ ரேடிஷ்னு இருக்கும், குட்டியாக பிங்க் கலரில் அது ரெட்டாக தெரியல, அது மாதிரி அந்த ரேடிஷோடைய பிக்கிள் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாராம். எப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் தெரி வெளியில் தெரிகிற மாதிரி அந்த பிக்கிள் அதில் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாராம். அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா உள்ளக்குள் அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து அவருக்கு நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய டொமேட்டோ கெட்சப்பு இந்த பிக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி அது. அது வந்து பிட்ஸ்பர்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிட்ஸ்பர்க்லேருந்து இப்போ நயாகரா ஃபால்ஸ்க்கு வந்து நியூயார்க்கில் இருக்க நயாகரா ஃபால்ஸ்க்கு வந்து போகிறாங்க. அது வந்து 3 hours ஆச்சு அவங்களுக்கு. இங்கே பிட்ஸ்பர்க்லேருந்து
நயாகரா ஃபால்ஸ் போகிறதுக்கு. இது வந்து நயாகரா ஃபால்ஸ் பார்க், அங்கே வந்து பார்க் இருக்குது, நயாகரா ஃபால்ஸ் பார்க். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பார்க்கில் வந்து டெஸ்லா மியூசியம் இருக்குது. அதாவது நிக்கோலா டெஸ்லா, அவர் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பவர் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணது இங்கே தானா. இங்கே வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம போனால் அதையும் நம்ம பார்க்கலாம். நயாகரா ஃபால்ஸ்லேருந்து தான் வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இவங்க போய் பார்த்தாங்களா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போகணும்னு இருக்கும். இந்த நயாகரா ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேக் வழியாக வருதா, இந்த தண்ணி வந்து ரெண்டு லேக் வழியாக வருதா. ஒன்று வந்து லேக் எரி, இன்னொன்று வந்து லேக் ஒன்டாரியோ. இந்த ரெண்டு லேக் வழியாக தண்ணி வந்து தான் இந்த நயாகரா ஃபால்ஸில் வந்து நம்ம ஊற்று மாதிரி, ஐ மீன் ஃபால்ஸ் மாதிரி இதுதான். அவங்க வந்து பிட்ஸ்பர்க் வழியாக வரும்போது வந்து இந்த லேக்கை ஏறி பார்த்துருக்காங்க. அது கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அவ்வளோ பெரிய லேக்காக இருந்துதான். 1 hour ட்ராவல் பண்ணுற வரைக்குமே அந்த லேக் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருந்தான். ஸோ அது வழியாக வந்து தான் இந்த நயாகரா ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகுது. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நயாகரா ஃபால்ஸ் கிட்ட போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம் அந்த ஃபால்ஸ் பற்றி. முன்னாடி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே போகிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க இந்த லேக் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்ட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சான், நிறைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருந்துட்டு அதோடைய வேஸ்டெல்லாம் வந்து அந்த ஃபால்ஸில் தான் போயிருக்கு. ஸோ அந்த டைமில் இருந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து ஃபைட் பண்ணி இந்த ரிவர், இந்த நயாகரா ஃபால்ஸ் இந்த பிளேஸை வந்து மறுபடியும் வந்து ரொம்ப அழகாக வந்து சீரமைச்சு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாற்றிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து நம்மளால் போய் வந்து பார்த்து ரசிக்க முடியுது. பழையபடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்து வேஸ்ட்லாம் போட்டுருந்தாங்கன்னா இதுவும் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இருந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸை வந்து ரொம்ப அழகாக பராமரித்து பார்த்துருக்காங்க. இப்போது இது வந்து க்ளோஸர் வியூ, அதாவது மூணு ஃபால்ஸ் இருக்குமா, ரெண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குமா, ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஹார்ஷூ, அதாவது ஹார்ஷூ ஃபால்ஸ் சொல்லுவாங்களாம். அதோட வியூ பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து அந்த வியூ பார்க்கும்போது நம்ம குதிரையோட கால் அந்த ஷேப் இருக்கும்ல ஹார்ஷூ, அந்த ஷேப்பில் வந்து அது பார்க்கறதுக்கு இருக்குன்றதுனால அதுக்கு ஹார்ஷூ ஃபால்ஸ்னு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெயின்கோட் கொடுத்துருவாங்க போல இருக்குது, ஏன்னா அந்த தண்ணி சாரல் வந்து மேலே பட்டுகிட்டே இருக்கும்ல, அதனால வந்து எல்லோரும் இந்த மாதிரி ரெயின்கோட் போட்டுட்டு கிட்ட போய் பார்த்துருக்காங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க, சைடில் பேரிகேட் மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ சேஃப் தான் இந்த இடம். பட் தென் நம்ம ரொம்ப நம்மளும் வந்து சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகும்போது. இதுதான் வந்து அந்த ஹார்ஷூன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து கனடாக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப பக்கமே, கனடா வந்து ரொம்ப பக்கமே. இப்போ வந்து நம்ம நயாகரா ஃபால்ஸ்க்கு போகணும், நம்ம நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சா ஒரு 2-3 நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லியாச்சு. பிறகு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஜூன் ஜூலை அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தா ரொம்ப நல்லது, பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டாயிருமா, நம்மளால் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. போகிறதா இருந்தால் நம்ம வந்து ஜூன் ஜூலை அந்த மந்தில் போனோம்னா நல்லா வந்து பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். அக்டோபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்லாம் ரொம்ப வந்து இப்போ போயிட்டு வரும்போதே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சான். நவம்பர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம போகணும்னு நினச்சோம்னா நம்ம ஜூன் ஜூலை அக்டோபர் ஸ்டார்டிங்கில் போயிட்டால் ரொம்ப நல்லது, பிகாஸ் வந்து நம்ம வந்து நல்லா எங்கேயாவது போகணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து நல்லா சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு வர மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஹோட்டல்ஸ் வந்து நம்ம அந்த நயாகரா ஃபால்ஸ் இருக்கிற அந்த பிளேஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம பஃபாலோ கிட்ட அந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குமா, ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து அந்த ஸ்பாட்லேயே பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம வந்து அதை கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தோம்னா அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி கூட வந்து பார்த்துட்டு போகலாம்.
இதுக்கப்புறம் வந்து மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது போட்டில் வந்து இந்த கிட்ட வியூ வந்து போய் பார்த்துருக்காங்க. அந்த தண்ணியிலேயே கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த சாரல் மேலே பண்ணுற மாதிரி கிட்ட அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிட்ட வந்து போகிறது அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்துருந்தாங்களாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கும் ரொம்ப ஆசை வந்துருச்சு இதை பார்க்கும்போது. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் எல்லா அப்டேட்டாக நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மற்ற நாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப நல்லது தான். எல்லா நாடுகளையும் வந்து எந்த அளவுக்கு வளமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.